رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறி விழும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசிரியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்த்த சீலர்களே, அல்லாஹுவின் அருள்நாடும் நல்லடியார்கள், இன்றைக்கு பொது வாழ்க்கை சம்பந்தமான பல அத்தியாயங்கள் ஓதப்பட்டன. இஸ்லாம் என்பது இபாதத் எனப்படும் வழிபாட்டுடன் முனாசரத்தெனப்படுகிற குடும்ப வாழ்க்கை, மாமலத்தெனப்படுகிற கலந்துரவாடல் போல பல்வேறு பகுதிகளை சொல்வதில் இந்த பொது வாழ்க்கை, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு நேர்மையாக நடக்க வேண்டும், பிறருக்கு தொழில் கொடுக்க கூடாது என்பது போன்ற அத்தியாயங்கள் ஓதப்பட்டன. அதிலும் குறிப்பாக கிட்டாபுல் மகாலிமீகள் வசூல் என்ற தலைப்பிலே ஒரு அத்தியாயம், பிறருடைய பொருளை கொள்ளையடித்தல், அபகரித்தல், பிறருக்கு அநியாயம் செய்தல், இவைகள் எல்லாம் பொதுவாக கூடாது என்பது பொது நீதி. பொது நீதியின் அடிப்படையில் கொள்ளையடிப்பதும் வழிப்பறி கொலை செய்வதும் அபகரிப்பதும் ஆக்கிரமிப்பதும் கூடாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதில் இஸ்லாம் மிக தெளிவாக பல செய்திகளை சொல்லி மறுமை குறித்து அச்சுறுத்துகிறது. அல்லாஹ் ஒரு திருவசனம் யாரெல்லாம் பிறருக்கு அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் எனும் அந்த திருவசனத்தின் அடிப்படையிலும் ஹதீஸ்கள் அமைந்துள்ளன. அல்லாஹு அலட்சியமாக இருப்பதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம். அம்மா இறங்கும் வாலிமோ, அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்யும் போது அல்லாஹின் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கவனக்குறைவாக இருக்கிறானா என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். அவர்களுக்கு ஒரு கவனையை புரிந்திருக்கிறார். இன்னமாய் கண்களெல்லாம் துக்கி திருக்கக்கூடிய நாளை கண்கள் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலைகளை குனிந்த வண்ணமாக மறுமை நாள் எத்தகைய கொடுமையான சூழ்நிலை, நிமிர்ந்து பார்க்க முடியாது, கண்கள் அச்சத்தால் குத்தி தெரிக்கும், தலை தவிழ்ந்திருக்கும், அப்படிப்பட்ட இந்த விசாரணை நாளில் அல்லாஹு தஆலா அவரை தண்டிப்பதற்காக காலம் கொடுத்து பிற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் பிடித்து ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக நபியே உம்முடைய ரப்புடைய பிடி இருக்கிறது, அது கோரப்பிடி, கொடுமையான பிடி, விட்டுக் கொடுப்பான். நாம் பார்க்கிறோம் தூண்டிலை வீசுகிறார்கள் ஏரியிலே வாய்க்காலே, அந்த தூண்டை வீசும் போது இறையை தப்பிக்குள் இறை கிடைத்தல் என்ற மகிழ்ச்சியோடு மீன்கள் அந்த தூண்டில் முனியை தப்பிக்கொள்கிறது. தூண்டில் போடுகிறவன் அந்த தூண்டை இப்படி விட்டுக் கொடுப்பான். எதற்காக? அது மிக்க மகிழ்ச்சியோடு, ஆமா நமக்கு நல்லதோடு இறை கிடைத்து விட்டல் என்று அந்த குட்டிக்குள் அத்தூண்டிலைக்குள் அகப்பட்டிருக்கும் மீன் நமக்கு இறையாக வாய்க்கப்பட்டது என்று மகிழ்ச்சியோடு அந்த மீன் உள்ளே இழுத்துக் கொண்டு செல்லும். அந்த தூண்டில் திடீர் என்று தூண்டைக்காரன் வெடுக்கென்று வெட்டி இருப்பான், மீன் சிக்கிக் கொள்ளும், கரியில் பிரியாக துடிக்கும். எனவே அந்த தூண்டில் போடுகிறவன் அந்த தூண்டில் இறையை வைத்துவிட்டு ஏரியை அதை வீசிய பிறகு விட்டுக் கொடுக்கிற நோக்கம் எதற்காக? மீன் சாப்பிட்டு விட்டு போகட்டும் ஏரியை என்பதல்ல நோக்கம். அதை உரிய நேரத்தில் தருணம் பார்த்திருக்கிறார். உடனே தருணம் வந்தவுடன் வெட்டி எழுப்பும் போது அது மாட்டிக் கொள்கிறது. எலிப்புரியை எலியை நாம் பிடிக்கிறோம், அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? வாழைப்பழத்தை துண்டாக்கி தேங்காவை துண்டாக்கி உள்ளே வைக்கிறோம். நமக்கு நல்லதோர் இலை கிடைத்து விட்டது என்று இலை உள்ளே புகுந்து விட்டு அந்த தேங்காயோ அந்த பழத்தையோ சாப்பிட தொடங்கும் போது பின்னார் என்று படத்தெங்களுடைய பின்மூடி கதவு அடைத்துவிடும், எலி அகப்பட்டுவிடும், அது சித்திரவதையாக சாகடிக்கப்படும். ஆக மொத்தம் எலிப்புரியில் வைக்கப்பட்ட எலியின் இலையை போல அல்லது தூண்டில் வைக்கப்பட்ட இலையைப் போலத்தான்
ரப்பில் ஆலமீன் சில நேரங்களில் அநியாயக்காரன் இந்த உலகத்தில் வாழ விட்டிருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் அநியாயம். பிறருடைய சொத்துக்களை அபகரித்து, பிறருடைய உடைமைகளை கொள்ளையடித்து, இவற்றிற்கெல்லாம் மறுமையில் பதில் சொல்லியாக வேண்டும் என்று மறுமையின் அந்த மகத்தான நிலை, தங்கள் குற்றத்திருக்கிற நிலை, தலை கவிழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஒரு நாளில் வரும். அந்த நாளில் அல்லாஹு தஆலா அவனை தண்டிப்பதற்காக கவலை கொடுக்கிறார். விட்டு விட்டான் என்று இழைத்து விடாதீர்கள். அல்லாஹ் அலட்சியமாக பாழாமுகமாக விட்டார், நிச்சயமாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று வாழ்க்கையில் நீதி நேர்மையை கடைபிடிக்க வலியுறுத்தக்கூடிய அத்தியாயம் இடம்பெற்றுள்ளது. நீதி நேர்மை என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையையும் இருக்கும், ஒரு சமுதாயத்துடைய வாழ்க்கையில். உதாரணமாக நமது வீட்டிற்கென்று ஒரு தோட்டம், ஒரு பிள்ளை பகுதி, அதற்காக ஒரு வேலை என்றால் அந்த வேலை பிறருடைய நிலத்திலிருந்து ஒரு சான் கூட நமக்கு வந்துவிடக்கூடாது. அது எவ்வளவு கூடிய தண்டனை என்பதை மறுமையின் தண்டனைகளை பற்றி விளக்கக்கூடிய ஹதீஸுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஒரு சான், ஒரு சென்டிமீட்டர் கூட பிறருடைய நிலம் நமக்கு வந்துவிடக்கூடாது. எல்லைப்புற சூழல்களுக்காக நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்குகிற நபர்கள் எத்தனை? எல்லைப்புற சூழலால் ஏற்பட்ட தகராறு. அதே போல தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை, பொதுவான சமுதாயம், கூட்டுறவு எல்லாவற்றிலும் ஒரு நாடு, ஒரு நாடாக இருந்தாலும் அது அதற்குரிய எல்லைக்குள்ளதான் அதை எண்ணத்தை வைக்க வேண்டும் என்று ஆக்கிரமிக்கக் கூடாது. ஆக்கிரமிப்பு இஸ்லாத்தில் எந்த விதத்திலும் தனிநபர் வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் இனத்தின் வாழ்க்கையிலும் மதத்தின் வாழ்க்கையிலும் ஒட்டுமொத்த நாட்டினுடைய நிலையிலும் ஆக்கிரமிப்பு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அது அநியாயம். இதை போல அநியாயம் செய்யக்கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, அபகரிக்க கூடாது, ஆக்கிரமிக்க கூடாது என்ற தலைப்பில் பல்வேறு ஹதீஸுகள் இடம்பெற்றுள்ளன. அது குறித்த தகவல்கள்லாம் நாம் பலமுறை தெரிந்திருப்போம். வாழ்க்கை அநியாயம் செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் அமைந்துள்ளது. ஒரு தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தலைப்பிட்டுள்ளார்கள். என்ற சொல்லும் ஒரே பொருளை தருகின்ற இரண்டு சொல். ஆக உன்னுடைய சகோதரன் அவன் அநியாயக்காரனாக இருந்தாலும், அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவ வேண்டும். அநியாய காரணத்தை எப்படி உதவுவது? அநியாயக்காரனுக்கு உதவுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக அநியாயக்காரன் அநியாயம் செய்யும் போது நீ செய்வது அநியாயம், எனவே அவனுக்கு உடந்தையாக இல்லாமல் பாதிக்கப்பட்டவனுக்கு உதவ வேண்டும். அவன் அநியாயம் செய்வதை அநியாயம் செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்பது அவனுடைய உத்தரவு. எனவே அநியாயம் செய்யப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன், அவன் திருப்பி தாக்க முடியாத பலவீனம் இருக்கிறான். பாதிப்பு ரெண்டு வகை. ஒருவன் ஒருவனுக்கு அநியாயம் செய்யும் போது அநியாயம் செய்யப்பட்டவனால் பலாக்கிரமசாலியாக பலசாலியாக இருந்தால் இவன் அவனை விடமாட்டான், திருப்பி தாக்குவான், எந்த விதத்திலும் விடமாட்டான். கடைசியில் சாதாரணமான மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரையிலும் வழக்கு தொடுக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வான். யாரையும் அநியாயம் செய்யப்பட்டவன் பணபலம் இருந்தால், உடற்பலம் இருந்தால், படைபலம் இருந்தால் எதிர்கொள்வான். அப்பாவி மனிதன் என்ன செய்வான்? அநியாயம் செய்யப்பட்டவன் எதுவும் செய்ய முடியாது, அவனுடைய மனம் வெந்துடும், வெந்து கொதிக்கும். அப்போது அவன் மீது சாபம் விடுகிறான். நீ உருப்படியா நாசமா போவான் சாபம் விட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய ஜடலத்தன் முதலு அநியாயம் செய்யப்பட்டவன் மனம் வந்து விடுகிற சாபம் உங்களை நிச்சயமாக பாதிக்கும், அதை நீங்கள் பயந்து கொள்ளும். எனவே அநியாயம் செய்யப்பட்டவன் அதிகார பலம் உள்ளவனாக இருந்தால், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருந்தால், படைபலம் பணபலம் உள்ளவனாக இருந்தால் அவன் எதிர்கொள்வான், எப்படியும் எதிர்கொள்வான், பல விதத்திலும் எதிர்கொள்வான். ஆனால் பலவீனர்களுக்கு எதிர்கொள்ள முடியாது என்றால் அந்த மனத்தில் ஏற்படுகிற உலை கொதிப்பதைப் போல உள்ளம் கொதிக்கும். கொதித்த போது ஏற்படுகிற வார்த்தை இருக்கவே அது நிச்சயமாக எவ்வளவு பெரிய படைகளையும் அழித்துவிடும், எவ்வளவு பெரிய ஆதிக்க சக்திகளையும் அழித்துவிடும், ஆட்சி அதிகாரங்களை அழித்துவிடும், பாரம்பரிய பெருமைகளை அழித்துவிடும், எல்லாவற்றையும்
கண்ணுக்கு தெரியாமல் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி நான் பாதிக்கப்பட்ட கண்ணீர் குழி மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தால் இழுத்துச் செல்லப்படுவதை கேட்டிருக்கிறோம். மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் நேற்று அதனால் இழுத்துச் செல்லப்பட்டு மரணிப்பவர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு அதனால் இழுத்துச் செல்லப்பட்டு ஏற்படுகிற மரணம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் பாதிக்கப்பட்டவருடைய கண்ணீர் துணி இருக்கிறது. அந்த தண்ணீர் துளியே ஒரு வெள்ளப்பிரளயத்தை விட வல்லமை நிற்கிறது, ஆற்றல் நிற்கிறது, சக்தி நிற்கிறது. அநியாயம் செய்யப்பட்ட அப்பாவி பாதிப்பு காலான ஒரு சாதாரண ஒரு அப்பாவி உள்ளம் குமரும் போது அதை அநியாயம் செய்தது ஒருபோதும் ஈடுகொள்ள முடியாது. அந்த உள்ளத்தின் குமரல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அது பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிப்பு காலானவன் உன்னால் அநியாயத்திற்கு ஆளானவன் அந்த உள்ளம் என்று கேட்கிற துவா, அந்த துவா பத்துவா என்பார்கள். அதனை பயந்து கொள்ளுந்து என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சுறுத்தி வாழ்க்கை நேர்மையாக நீதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நிறைவாக ஓதப்பட்ட அத்தியாயம் இருக்கிறேன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாயம் கிதாபுல் ஹிஜ்ர், உரிமை விடுதலை, அதாவது அடிமை விடுதலை. இந்த அடிமை விடுதலை என்று சொல்லும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் அடிமை தலையழுத்தல் என்று ஒரு தலை, அதில் யாரும் சொல்லுவாக தெரியுமா, அமெரிக்காவின் அடிமையாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அடிமை தலையழுத்தார். எனவே பரீட்சை எக்ஸாமில் கேள்வி, அடிமை தலை அழுத்தவர் யார்? அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் தான் உலகத்தில் அடிமை தலை அழுத்தார். அது வரலாற்றை ஆழமாக தெரியாத நிலைப்பாடு. 1440 ஆண்டுகளுக்கு நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் செல்வாசம் அந்த அடிமை தலை அறுப்பதை அதில் தனி கவனம் செலுத்தினார். இஸ்லாம் வந்த நேரத்தில் அரபு நாட்டின் அடிமை சட்டை இருந்தன. அடிமைகள் ஆடு மாடுகளை போல் விற்கப்பட்டார். அந்த அடிமையுடைய முண்டத்தி ரோமத்தை பிடித்துக் கொண்டு வருவார்கள். கழுத்திலே கைத்தே விட முடியாது. ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஒட்டகைகளை விற்பதாக இருந்தால் மூக்கனாக நீக்கே பயன்படுத்துவார். அடிமைகளுக்கு நாசியத்தை அந்த ஆகுதும்பி நாசியத்தை யாத்தா நீ எஜமான் நான் உன் அடிமை, இந்த அடிமையின் முன்னெட்டி ரோமன் கையிலே இருக்கிறது என்று முன்னெட்டி ரோமத்தை பிடித்து சந்தைகளே ஆடுகளை மாடுகளை போல் விற்று வந்த காலகட்டம். சகவாரிசனை எடுத்து எடுப்பது அடிமை தலை வேண்டாம் என்று தொடக்கத்திலே அதை தடுக்க முடியாத ஒரு சூழல். மதுவிலக்கு சட்டமாக மதுவிலக்கு படிப்படியாக தலை அமலுக்கு வந்தன. கடைசியில் தானே ஒட்டுமொத்த முழு மதுவிலக்கு அமலுக்கு வந்தன. நமக்கு அந்த வரலாற்றையும் பலமுறை சொல்லி இருக்கும் படிப்படியான நடவடிக்கை. அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் அடிமை வேண்டாம் என்று சொல்லாமல் படிப்படியாக சொன்னார்கள். நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு உரிய வழிமுறைகள், சிறந்தாமல் அமல்களில் சிறந்தாமல் அடிமை தலை அழுத்தல், அடிமைகளை உரிமை விடுவதுதான் மிகச்சிறந்த அமல் என்று அறிவித்தார். இவ்வளவு அமல் இருக்கிறது. 5 தொழுகிறோம், புனித ரமலான் நோன்பு வைக்கிறோம், 5 கடமைகளை ஆக்கிறோம், அவராதிகள் திட்டிடுவதோ. இதே போல அடிமையை உரிமை விடுவது அமல்களில் சிறந்த அமல் என்று அறிவித்தார். சில குற்றங்களுக்கு பரிகாரமாக பெனால்டியாக அடிமை உரிமை விடுதலையே அறிவித்தார். முதல் உரிமை பல குற்றங்களுக்கு நாம பார்த்தா முதலில் ஒரு அடிமை உரிமை விட வேண்டும். அதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் 60 நோன்பு வைக்க வேண்டும். அதற்கும் வாய்ப்பு இல்லை என்றால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஆக 60 நோன்பு வைப்பதை விட 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதை விட மிகச்சிறந்த அமளி எதாக கருதப்படுகிறது? அடிமையை உரிமை விடுவது. இப்படியே சகாபாக்கள் வாழ்ந்த காலத்திலே தூண்டி தூண்டி அடிமையாளர் வாழ்ந்த காலத்தில் அது அழிந்தன. உமர் நிர்வாகத்தினர் காலத்தில் மொத்தமே அடிமைக்கலை உலகத்திலிருந்து இல்லாமலாக்கப்படும். 1440 ஆண்டுகளுக்கு. ஆனால் குரானுடைய சில வசனங்கள் தொடக்க செய்தியை சொல்லி காட்டும் போது அதன் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லா, அதாவது அவுமா வழக்கு அறிவானது உங்கள் மனைவி மாறளித்தவர் உங்கள் வழக்கரங்கள் உரிமையாக்கி அடிமை பெண்களை தவிர குரானின் வசனங்கள் இருக்கின்றன. இது தொடக்க காலத்து சூழல். இப்போது அந்த அடிமை நிலை என்பது உலகத்தில் எங்குமில்லை. அல்லாஹ்வுடைய வாழ்ந்த காலத்திலேயே அடிமை தலை இல்லாமல் மாற்றிவிட்டார். அடிமை எப்படி உருவானது என்பதை பார்த்தால் அந்த காலத்தில் போர் நடக்கும்.
இரண்டு கோஷ்டிகளுக்கு மத்தியில், இரண்டு இனங்களுக்கு மத்தியில், இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் போர் நடக்கும். போர் நடக்கும் போது போரில் தோற்று போனவர்களுடைய ஆண்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமைகளாக ஆக்கப்படுவார்கள். போரில் தோற்று போனவருடைய பெண்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமை பெண்களாக அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அடிமை பெண்களாக அனுமதிக்கப்பட்ட காலத்தில் அவர்களோடு உறவு கொள்வது தொடக்கத்தில் இருந்த ஒரு நிலை, அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஏனென்றால் அதை அந்த அடிமை குறித்துள்ள ஆராய்ச்சி ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய தலைப்பு. அடிமை என்ற தலைப்பு, அடிமை அகற்றல் என்பது ஒரு தனி பாடமாக அமைந்துள்ளனர். அடிமை விடுதலை, அதை அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த அமலாக அறிவித்தார்கள். அந்த அமல் இன்று வரையிலும் அமலாக, இப்போது அடிமை இல்லை என்பதனால் அது சிறந்த அமல் என்பதை நாம் புரிந்து கொண்டு, உலக வரலாற்றில் அடிமை வழக்கம் இருந்தது பன்னெண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக பரம்பரை பரம்பரையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த காலத்தில் இருந்து வந்த அந்த அடிமை பழக்கத்தை அவர்கள் தன் வாழ்நாளிலேயே அதை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அது முழுமையாக வெற்றி பெற்றதை செய்ய நாம் சத்தாவதிய காலத்தில் அடிமை தலை அழுத்தல் என்பது முடிவுக்கு வந்தன. அடிமை அடிமை விடுதலை செய்தார்கள், அடிமையின உலகத்தை இல்லாமல் ஆக்கினார்கள். அத்தகைய ஒரு மகத்தான வரலாறு இஸ்லாம் படைத்தது. ஆக பள்ளிக்கூட மாணவர்கள் பரீட்சைக்கு கேள்வி வரும்போது, உலகத்தில் அடிமைகளை அழுத்தவர் யார் என்று வினா வரும்போது, நீங்கள் ஆபிரகாம் லிங்கனுடைய பெயரை சொன்னாலும் நமது முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லிம் மாணவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலேயே இதே ஆபிரகாம் லிங்கன் காலத்தில் அடிமைகளை நீக்கப்படவில்லை. 1440 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ்வுடைய ரசூலால் உலகத்தில் நிலவி வந்த நடைமுறையில் இந்த அடிமை தலை அகற்றப்பட்டது என்ற தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் நம் வாழ்வுக்கு வழிகாட்ட எல்லா துறைகளிலும் வழிகளை சொன்னார்கள். அவருடைய ஒட்டுமொத்த வார்த்தைகள் எல்லாம் அத்தனையும் சொற்கள், அத்தனையும் கட்டங்கள். கட்டங்கள் அப்பக்கம் பிற்பக்கி பிரித்து சொல்லக்கூடியது எப்பக்கத்தை பார்த்தாலும் கற்கண்டில் இருப்பதை போல் வாழ்வில் எல்லா துறைகளுக்கும் எம்பெருமானார் செல்வாசுடைய போதனைகள் வழிகாட்டுகின்றன. அத்தகைய புனித நாயகம் செல்வாசுடைய பொன்னான போதனைகளை உயிரினும் மேலாக போற்றி நம்மால் முடிந்தவரையும் அவரை பின்பற்றி வாழ்கிற நசீபை எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஸ்தர் தரவானாம். அனில் அஹமதுல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.